அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு தான். நம்ம கையில் செம்பு காப்பு அணிவதால் என்ன மாதிரி நன்மைகள் நமக்கு ஏற்படும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் எல்லாருமே ஏதாவது ஒரு உலோகம் நம்ம உடம்புல அணிந்திருப்போம். அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ப தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஐம்பொன் இந்த மாதிரி நிறைய உலோகங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக போட்டிருப்போம். அதுக்கு அதை ஏன் நம்ம அணிவிச்சுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள் இதெல்லாம் நமக்காக அப்போவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி உலோகங்கள் நம்ம உடம்புல கண்டிப்பாக இருக்கணும். இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புல ஏகப்பட்ட நன்மைகள் உண்டாகும். அதை பற்றி தான் நம்ம இப்போது செம்பு காப்பு அணிவதால் என்ன மாதிரி நன்மை நமக்கு ஏற்படுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா, ஆண் பெண் எல்லாருமே கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு உலோகம் போட்டிருக்கோம் இல்லைங்களா. அதுக்கு எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ செம்பு காப்பு அணிவதால் என்ன மாதிரி நன்மைகள்ன்றதை பார்க்கலாம். பொதுவாகவே காப்பு அணிவதுன்றது ஒரு நல்ல பழக்கம், ஆனால் அதை சரியான உலகத்தில் அணியும் பட்சத்தில் பல நன்மைகளை பெறலாம். அந்த வகையில் செம்பு காப்பு அணிவது என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக நமது நடைமுறையில் இருக்கும் ஒரு பழக்கம். செம்பு காப்பு அணிவது நமது சருமத்திற்கு, இரத்த ஓட்டத்திற்கும் மிகவும் அவசியமானது என்று நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் ஏற்படும் நன்மைகள் என்னன்றது பார்த்திங்கன்னா, வெள்ளை அணுக்களின் உற்பத்திக்கு தாமிரம் மிகவும் முக்கியமானதாக இருக்குது. குழந்தைகளிடையே நடத்தப்பட்ட ஆய்வில் ஒரு குழந்தைக்கு செம்பு காப்பு அணிவித்து பிறகு சில நாட்களில் இரத்தம் வெள்ளை அணுக்களின் உற்பத்தி அதிகரித்திருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். சமநிலையற்ற அல்லது குறைவான தாமிரம் என்பது நரம்பியல் குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது. சமநிலையற்ற தாமிர மாற்றங்கள் மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தி அல்சைமர் நோயை உண்டாக்க வாய்ப்புள்ளது. ஸோ நம்ம எந்த ஒரு உலோகம் அணிந்தாலும் அதனை நம்ம கரெக்டாக வந்துட்டு பார்த்து அணியணும். கையில் செம்பு காப்பு அணிவதன் மூலம் இந்த குறைபாடு ஏற்படுவதை தடுக்கப்படும் என்பது சொல்லப்பட்டிருக்காங்க சயின்டிஃபிக் ரீசனாக. செம்பு காப்பில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிந்த அளவுக்கு குழந்தைகளுக்கே செம்பு காப்பு போட்டு பழகிவிடுங்க. அப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள்லாம் வராமல் தடுக்கலாம். அதை மாதிரி வெள்ளி நகைகள் போடுறதுனாலும் நமக்கு நிறைய சயின்டிஃபிக் நன்மைகள் இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் செம்பு காப்பு மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.